இளைய பெருமாள் ஆஞ்சநேய சுவாமி கொண்டு வந்த மூலிகைகளினால் அவரது ரணம் ஆறியவராய் நல்ல தேகமுடையவராய் விழுத்தி எழுந்து சக்கரவர்த்தி திருமகனை பார்த்து சில வார்த்தைகள் சொன்னார். நீங்கள் உடனடியாக ராவணனை வதைக்க வேண்டும். தேவர்களுக்கு கொடுத்த வாக்கை நீங்கள் காப்பாற்ற வேண்டும். என் விஷயத்தில் நீங்கள் கவலைப்பட்டது போதும். இனியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கோபத்தோடு போரிடுகிறீர்களானால் உங்கள் காய்களுக்கு முன்னால் நிற்பதற்கு எந்த எதிரியும் இல்லை. எப்படி சிம்மமானது கர்ஜனை செய்து பயமுறுத்தி தன்னுடைய கூரிய நகங்களினால் பற்களினால் இந்த யானையை அழிக்கிறதோ அதுபோல வில்லின் நான் ஒளியாம் குரலை நீங்கள் எழுப்பி அந்த ராவணனை வதைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எனக்காக நீங்கள் எதையாவது செய்ய விரும்பினால் ஆம்து வதம் இச்சாமி, ராவணனுடைய வதத்தைத்தான் நான் விரும்புகிறேன் என்று சூரியன் அசமிப்பதற்குள் அந்த ராவணனை நீங்கள் வீழ்த்தியே தீர வேண்டும் என்று உற்சாகப்படுத்தினார். சற்று அழுத்தமாகவே கூறுகிறான், நீங்கள் ராவணனை வதைக்க வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் தேவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் தங்கள் தேவியாம் சீதையை அடைய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தால் என்னுடைய வார்த்தையை கேட்டு இப்பொழுதே அந்த ராவணனை நீங்கள் வீழ்த்தியே தீர வேண்டும் என்று இளைய பெருமாள் சொன்னார். எதிரே ராவணன் போருக்கு வருகிறார். ஆச்சரியமான ஒரு தேரை ஏறிக்கொண்டு வருகிற அந்த ராவணன் நூற்றுக்கணக்கான கணைகளை ராமனை பார்த்து ஏவுகிறார். ஒவ்வொரு கணையும் தேவேந்திரனுடைய வஜ்ராயுதம் எப்படி தாக்குமோ அப்படி தாக்குகின்ற ஆற்றலுடையவைகள். அத்தனை கணைகளினாலும் எந்தெருமான் சக்கரவர்த்தி திருமகனை ராவணன் தாக்கிய பொழுது இந்த போரை பார்த்துக் கொண்டிருந்த தேவர்கள் இது என்ன அநியாயமாக இருக்கிறதே, அவன் தேரிலே வருகிறான், ராமன் தரையிலே நிற்கிறான், இது சரியான போராகாது, எனவே ராமனுக்கும் ஒரு தேர் வேண்டும் என்று தேவர்கள் முடிவு செய்து தேவேந்திரனிடம் சொன்னார்கள். தேவேந்திரன் தேவலோகத்திலிருந்து தேரை அனுப்புகிறான். அந்த தேர் தொன்மயமானது, ஓசை எழுப்புகின்ற அழகிய மணிகளை கொண்டது, உதயமாகின்ற சூரியன் ஒளி எப்படி இருக்குமோ அப்படி கரணங்களை உடையது, வைடூரியங்கள் பதிக்கப்பட்ட ஏற்பாடுகளை உடையது, உயர்ந்ததான குதிரைகளை கொண்டது. அந்த குதிரைகள் அத்தனையும் பொன்னாலான ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. பசுமை நிறத்தோடு காணப்பட்டன. ஹேம ஜால விபூஷ தேகி, பொன்னாலான பல வகையான அணிகளை அணிந்திருந்தன. அப்படிப்பட்ட அந்த தேரிலே மாதலி என்பவன் தேரோட்டியாக இருந்தான். அவன் எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் ராகவனை சேவித்து தேவேந்திரனால் அனுப்பப்பட்ட தேர் இது. இந்த தேரின் சாரதினால் மாதலி என்று எனக்கு பெயர். தாங்கள் இந்த தேரிலே ஏறிக்கொண்டு ராவணனோடு போரிட வேண்டும் என்று தேவேந்திரன் விரும்பி அனுப்பியிருக்கிறான். அது மட்டுமல்ல, இந்த தேரிலே இருக்கின்ற மிகப்பெரியதான ஒரு வில் இருக்கிறதே, அந்த வில் தாங்கள் அணிய வேண்டிய கவசம் அக்னியின் ஒளிக்கு தகுமான கரங்கள். அது மட்டுமல்ல, பல வகையான
ஆயுதங்கள் எல்லாம் இந்த தேரிலே நிரம்பி இருக்கின்றன. எனவே தாங்கள் இந்த தேரிலே ஏறி ராவணனோடு போரிட வேண்டும் என்று சொன்னான். அது மட்டுமல்ல, அஸ்திரங்களிலே கந்தர்வாஸ்திரம், ஆக்னேயாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களும், பல வகையான காயங்களை உண்டாக்கக்கூடிய சத்திரங்களும் நிறைந்திருக்கின்ற இந்த தேரிலே நீங்கள் ஏறி போரிட வேண்டும் என்று வேண்டினான். இப்பொழுது ராம ராவண யுத்தம் நடக்கிறது. 20 வீரர்கள், 20 ஆக்கிரமிக்கவர்கள், 20 பல வகையான அஸ்திரங்கள் தெரியும். வால்மீகி 24 ஸ்லோகங்களினாலே இந்த போரை வர்ணிக்கிறார். ராவணன் நாகாஸ்திரத்தை ஏவுகிறார் என்பதன் சக்கரவர்த்தி திருமகன் கருடாஸ்திரத்தை ஏவுகிறார். இப்படி எந்தெந்த அஸ்திரத்திற்கு எந்தெந்த அஸ்திரம் பரிகாரமோ அப்படி மாறி மாறி கணைகளை இவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தாந்தர்வாந்தரன் அந்த கணைகளை எல்லாம் பார்த்து அவையெல்லாம் பாம்பில் உரு கொண்டு வருவது போல சீறி வருகின்றன. அந்த கணைகளை எல்லாம் பார்த்து விண்ணவர்களும் மன்னவர்களும் பயந்தார்கள். ராமன் வீசிய கணைகளை பார்த்த எம்பெருமான் ராமன் சதசகசேனா ஆயிரக்கணக்கான கணைகளை எம்பெருமான் ராமன் ராமனை நோக்கி ஏவுகிறான். அப்படி 20 போரிடும் பொழுது கோபம் வருகிறது ராவணனுக்கு. புருவத்தை நெருக்கிறான், கண்கள் சிறக்கின்றன. இந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து ராமன் அவருக்கு சரியாக தானும் கோபத்தை காட்ட வேண்டும் என்று தன்னுடைய கோப கலந்த அந்த முகத்தை காட்டுகிறார். ராமம் திருஷ்டுவா சுசம்ருத்தா, அப்படி நன்கு கோபத்தினாலே சிறந்த முகத்தை உடையவராய் இருக்கின்ற வீர ராகவனை தேவர்கள் பார்த்தார்கள், முனிவர்கள் பார்த்தார்கள், கந்தர்வர்கள் பார்த்தார்கள். ஏதோ மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட போகிறது என்று முடிவு செய்தார்கள். எனவே எல்லோரும் நடுங்கினார்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய கோபம் எந்த ஆபத்தை விளைவிக்குமோ என்று. வித்ரேசு சர்வபூதானி, உலகிலே இருந்த எல்லோருமே பயந்தார்கள். அவர்கள் பயந்தது ஒரு பக்கம் இருக்கட்டும், ராவணனுக்கு கூட கோபத்தினாலே சிறந்த முகத்தை உடைய ராமனை பார்த்தவுடனே பயம் வந்துவிட்டது என்று வால்மீகி எழுதுகிறான். இது பாலகாண்டத்திலே சங்கேப ராமாயணத்திலே வருகின்ற சொற்றொடரை நினைவுபடுத்துகிறது. கஸ்ய பிப்யதி தேவாஸ்ய ஜாத ரோஷஸ்ய சன்யுகே, போர்க்களத்திலே கோபம் வருமேயானால் சக்கரவர்த்தி திருமகனுடைய முகத்தை பார்த்து தேவர்கள் எல்லாம் நடுங்குகிறார்கள் என்று சங்கேப ராமாயணத்திலே குறிப்பிட்ட வார்த்தையை இந்த ஸ்லோகத்தினாலே நினைவுபடுத்துகிறார். எப்படியாவது இந்த பொருளை வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்பின ராவணன் மிக பயங்கரமான ஒரு சூலாயுதத்தை சக்கரவர்த்தி திருமகன் மீது ஏவுகிறார். சூலாயுதத்தை வர்ணித்து 4 ஸ்லோகங்கள். இந்த போரிலே 3 இடங்களிலே சூலாயுதம் பயன்படுத்தப்பட்டது என்று செய்தி வருகிறது. முதலிலே எரியப்பட்ட அந்த சூலாயுதம் சாதாரணமானது. அதற்கு பிறகு இளைய பெருமாள் மீது ஏவினானே அது சக்தியின் அம்சமான சூலாயுதம். இப்பொழுது இவன் கையில் வைத்திருப்பது சாக்ஷாத் பரமேஸ்வரனுடைய சூலாயுதம். ஏதஸ்மின் அந்தரம் புரோதாத் ராகவஸ்தக ராவணகா பிரகர்த்துகா மகா துஷ்டாத்மா பிரசன்னே பிரகசனம் மகத்து. மிகப்பெரியதான அந்த சூலம் இருக்காத பொற்றாங்கையால இந்த சூலம் எப்படிப்பட்டது, வஜ்ரதரன் மகநாதன். அது தாக்கினா வஜ்ரத்தான தாக்கினா வஜ்ரத்தான தாக்கினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமா. அது சீறி வரும்பொழுது ஏற்படுகின்ற ஓசை இருக்க சர்வ நிபர்களும் ஓசையை கேட்டு எதிரிகள் எல்லாம் இறந்து போயிடுவான்.
அதால தாக்கப்பட்டதில்ல. அது சீறி வருகின்ற வேகத்தை பார்த்து எதிரிகள் எல்லாம் அழிந்து விடுவார்கள். அது மட்டுமல்ல, சைல சிங்க நிபோ கூட்டை அவருடைய ஊர் இருக்கே அதெல்லாம் எப்படி இருக்கும்னா ஒன்னொன்னு மலை சீகரம் மாதிரி இருக்குமா, அப்படிப்பட்டது இந்த சோளம். அந்த சதூமம் இவ எப்படி நெருப்புக்கு முன்னால் புகை வருமோ அப்படி அனலையும் புகையும் கக்கிக் கொண்டு மிக கொடூரமாக தீக்ஷம் உக்ரதம் இந்த உக்ரத்துக்கு ஈடு எழுந்தினால் யுகாந்த அக்னி பிரளயம் வரும்பொழுது அக்னியானது எப்படி பொங்கி எழுந்து வருமோ அப்படி பொங்கி எழுகின்ற அக்னி ஜுவாலையோடு கூடிய அந்த சூடாயுதம். அது மட்டுமல்ல அதிலௌத்ரம் அதுவே பயங்கரமானது, எழுகின்றவனோ அளவுக்கு அதிகமான கோபம், கோபத்தினாலே எரியப்பட்ட அந்த சூலமானது அநாசாத்தியம், யாராலும் தடுத்து நிறுத்த முடியாத ஒரு ஆற்றலுடையது. சுருக்கமாக சொல்ல போனார், கையிலே சூலத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஒருவன் யமன், அவனே எதிரே வந்தாலும் கூட அவனால் கூட இந்த சூலத்தை எதிர்கொள்வது என்பது நடக்காத காரியம். அப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு சூழாவிதத்தை சக்கரவர்த்தி திருமகன் மீது ராவணன் ஏவுகிறான். இந்த கனையை சூழாவிதத்தை பார்த்து சாதனம் சர்வபூதானாம் எல்லோருக்கும் பயம், காரணம் என்ன தெரியுமா, எம்பெருமானுக்கு ஏதாவது வந்துவிட போகிறது என்ற பயம். இங்கே ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்த விரும்புகிறேன். எம்பெருமான உற்சவம் வருகிறது, வாகனத்திலே தேவப்பெருமான் எழுந்துள்ளுகிறான், இந்த வாகனத்தை குலுக்கி குலுக்கி எழுந்துள்ளப்படுகிறார்கள், எல்லோரும் ரசிக்கிறார்கள். ஆனால் ஒரு சில அடியவர்களின் உள்ளத்திலே பயம், என் அப்பனுக்கு எதுவும் நேர்ந்துவிடக் கூடாது என்று, எம்பெருமானுக்கு ஏதாவது வந்துவிடப் போகிறது என்ற பயம், அந்த சூழலினால் தாங்கள் பாதிக்கப்படுவோமோ என்ற பயம் என்று சொன்னால் அது சுவாரஸ்யம் அல்ல. எந்த ராகவனை குறித்து இந்த சூழத்தை எரிகிறானோ அதனால் என் அப்பனுடைய திருவேணிக்கு எதுவும் ஏற்படக்கூடாது என்று வயிறு பிடிக்கிறார்கள் என்று ஒரே அவர்கள் எழுதுகிறார்கள். பலமுறை சொல்லி இருக்கிறேன், பிறரது நோவு கண்டு ஐயோ என்று வயிறு பிடிக்கும் தன்மை யாருக்கு இருக்கிறதோ அவன் வைணவன். பரம வைணவன் யார் தெரியுமா, எம்பெருமாளுடைய திருமேனிக்கு ஏதாவது வந்துவிடப் போகிறதே என்று எவன் பயப்படுகின்றானோ அவன் பரம வைணவன். எனவே எல்லோருக்கும் ஒரு பயம், சாசனம் சர்வபூதானம் தாரோளம் பேதனம் ததா, அது என்ன பண்ணுமோ அப்படின்னு எல்லாரும் பயப்படுறா. பிரதீத்தம் இவ ரோஷே நா, கோபத்தினாலே எரியப்படுகின்ற அந்த சூழாயுதமானது ராவணன் கையிலே எடுத்து வீசினான். எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பார்க்கிறான், தற்சூலம் பரமகிருத்தா, கோபத்தினாலே வீசப்பட்ட அந்த சூழாயுதம் இருக்கிறது, அதை எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் பல கதங்களை வரிசையாக தொடுத்து, பல கணைகளை வரிசையாக தொடுத்து அந்த சூழத்தை பொடி பொடியாகும்படியாக செய்கிறான். இந்த சூழம் பொடி பொடியானதை பார்த்து எல்லோரும் பயந்தார்கள், இந்த பொடி எங்காவது தங்கள் மீது விழுந்துவிட போகிறது என்று. இந்த சூறாயுதமானது பொடி பொடியாக சக்கரவர்த்தி திருமகன் கனைகளினாலே தாக்கப்பட்ட பிறகு ராம கார்முக நிஸ்பிருதான, ராமனுடைய வில்லிலிருந்து புறப்பட்ட கனைகளினாலே தாக்கப்பட்டதனாலே ராமசூலா வித்தில் பூச்சி என்ற ஒரு பூச்சி, அது அக்னி இருப்பதை பார்த்து இது ஏதோ ஒளி என்று நினைத்து அறியாமல் அதன் அருகிலே சென்று அந்த ஒளியினாலே பாதிக்கப்பட்டு இறந்துபடுவது போல
இந்த சூலாயுதமானது சக்கரவர்த்தி திருமகனுடைய ஆயிரக்கணக்கான கலைகளையினால் எரியின் முன்னால் வைக்கப்பட்ட விட்டில் பூச்சி போல் மறைந்து போயின. உடனே ராவணனுக்கு சொல்ல முடியாத கோபம், பட்சித்வாதேந்திரஸ்ய தஸ்மின் சூலே பரதஹ, அந்த சூலத்தை வீழ்த்தியது. அந்த சோழமானது வீழ்த்தப்பட்டவுடனே ராவணனுக்கு பயம் வந்தது. தேவர்கள் கழித்தார்கள், சாது சாது திதி பூதாதீவசம், எல்லோரும் மகா நன்று நன்று அழகுது அழகுது என்று பாராட்டினார்கள். உடனே ராவணனுக்கு சொல்ல முடியாத கோபம், அவன் வஜ்ரத்துக்கு சமமான பல கணைகளை எல்லாம் ராமன் மீது ஏவி ராமனை அடிக்கிறார். எம்பெருமான் ராகவனும் அதை பதிலாக பல கணைகளை தொடுக்கிறான். இப்பொழுது ராவணனை பார்த்து ராமன் சில கேள்விகளை கேட்டான். ராவணன், நீ செய்தவையை எல்லாம் நினைத்துப்பார். மம பாரதியா ஜனஸ்தானாத் அஜ்ஞானாதே ராட்சசாதமா சித்வாதே விடசாயஸ்மாத்து தஸ்மாத்வம் நாசி வீரியவான், உன்னை மிகப்பெரிய வீரம் உள்ளவன் என்று பரிசாற்றிக் கொள்ளுகிறாயே ராவணா, உண்மையிலேயே நீ வீரம் உள்ளவன் தானா? என்னுடைய மனைவியை ஜனஸ்தானத்தில் எனக்கு தெரியாமல் நான் இல்லாத சமயத்தில் அபகரித்துக் கொண்டு வந்து உன் நாட்டிலே வைத்து விட்டு வீரியம் பேசுகிறாய். இவசா தன்னை மறந்து இருந்த அவளை அபகரித்துக் கொண்டு வந்திருக்கிறாயே, இதுவா வீரம்? வீரம் உள்ளவராக இருந்தால் என்னை சந்தித்து என்னோடு போரிட்டு என்னை வெற்றி கண்டு அதன் பிறகு என் மனைவியை நீ அபகரித்துக் கொண்டு வந்திருக்க வேண்டும். நான் என்ன பண்ணேன்? திருடன் மாதிரி வந்து அபகரிச்சுட்டு வந்த ஸ்ரீசூர விநாதஸ்து பரதாரா விமர்சகா, உண்மையான வீரம் என்ன தெரியுமா ராவணா? உடல் வலிமை அல்ல, மன வலிமை. மாற்ற மனைவியை தாயாக நினைக்கின்ற மனோபாவம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் வீரம் உள்ளவன். தருகன் ஆண்மை என்று சொல்லுவார்கள், போர்க்களத்திலே ஆண்மை அது வேறு, பேராண்மை என்று ஒரு வார்த்தை உண்டு. பிறரது மனைவியை பார்த்தால் தாயாக தங்கையாக சகோதரியாக நினைக்கின்ற மனோபாவம் ஒருவனுக்கு இல்லை என்று சொன்னால் அவன் மனிதனே இல்லை. நீ அவகரித்து வந்திருக்கிறாய், வீரத்தை பற்றி நீ பேசுகிறாய் என்று சொன்னார். செய்வ சிம்மசிய மிகதத்ரோதரசினகா சூரோகம் இது சாத்மானம், உன்னை சூரன் என்று நீ பறைசாற்றிக் கொண்டிருக்கிறாய். அவகச்சசி துர்மதே ஏ அறிவற்றவனே, உன்னை பற்றி நீ பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறாய். நைவல ஜாஸ்தி ராவணா, உனக்கு வெக்கம் இல்லையா? ஏ சீதாம் சோரவத்து அபகர்ஷதா, திருடன் மாதிரி அபகரிச்சென்று வந்துட்டு போர்க்காதல வந்து நின்று போரிடுகின்ற வீரர் என்று சொன்னதையாத்தானத்திலே என் எதிரிலே நீ சீதையை அபகரித்திருப்பாயேயானால் ராவணா, என்ன நடந்திருக்கும் தெரியுமா? ராவணம் து கரம் பஷ்யேது, உன்னுடைய தம்பி கரண் அவன் பட்ட பாடு தெரியுமல்லவா, அந்த பாட்டை நீ பட்டிருப்பாய். என்னுடைய கனையினாலே அப்பொழுதே அடிவாங்கி எடுப்பாய். நீ அப்பொழுது என் கண்ணிலே படாமே திருத்துத்தனமாக அபகரித்துக் கொண்டு வந்திருக்கிறாய். திருஷ்டியாதிஷ்டன் இப்பொழுது என்னுடைய கண்ணிலே பட்டிருக்கிறாய். இப்போது நேருக்கு நாம் சந்திக்கிறோம். அத்தியத்வம் சாயகைஹி தீஷ்ணைஹி நயரமி என சாதனன், இப்பொழுதே உன்னை நான் ஜமன் உலகத்திற்கு அனுப்பி வைக்கிறேன். அந்நியமானோ ததகிரீவான், ஏ ராவணா,
நீ வீழ்த்தப்பட்டவனாய் பிளக்கப்பட்ட நெஞ்சையுடையவனாய் ஆகப் போகிறாய் என்று எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் சொன்னார். அதன் பிறகு மறுபடியும் போரிடுகிறார்கள். சக்கரவர்த்தி திருமகனுடைய கலைகளினாலே ராமரது சரீரம் பாதிக்கப்படுகிறது. இந்த கனையினாலே பாதிக்கப்பட்டதுனாலே சத்ரானி விதானிதா ரணார்த்தாய வர்த்தந்தே முக்கியத்தாலே வர்த்ததா, உனக்கு அழிவு காலம் வந்து விட்டது என்று சொல்லி கனைகளை ஏவ இந்த கனைகளினாலே ராவணன் பாதிக்கப்பட்டதை அறிந்தான் தேரோட்டி. ராவணனை காப்பாற்றிய தர வேண்டும் என்று விரும்புகிறான். அவஸ்தன் சமிக்ஷதம் ராவணன் படுகின்ற வேதனை எல்லாம் பார்த்த அந்த தேரோட்டி மெதுவாக சனேகி யுத்தாதே அதந்திரந்தா ராவணனை போர்க்களத்திலிருந்து மெதுவாக வெளியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்று ரதம் தஸ்யா அபவாகயத்து ராவணனுடைய தேர் இருக்கிறது அதை திரும்ப பின்புறமாக பின்னோக்கி ஓடுதல் நடத்தும் அந்த தேரை கடத்தி சென்றான். சிறிது நேரம் சென்று ராவணன் மூர்ச்சை தெரிந்து பார்க்கிறான். போர்க்களத்திலிருந்து தனது பேர் பின்னடைந்து பல தூரம் வந்திருப்பதை பார்த்த உடனே அவனுக்கு சொல்ல முடியாத கோபம். தேரோட்டியை பார்க்கிறான். பைத்தியக்காரா, என்ன காரியம் செய்திருக்கிறாய்? போர்க்களத்திலிருந்து தேரை திருப்பி ஓட்டி வந்திருக்கிறாயே, இது ஒரு அரசனுக்கு அவமானம் அல்லவா? சீன வீதியம், பலம் இல்லாதவன் செய்கின்ற காரியத்தை நீ செய்திருக்கிறாய், ஆற்றல் இல்லாதவன் செய்கின்ற காரியத்தை நீ செய்திருக்கிறாய், பயத்தினாலே இப்படி நீ என்னை தனியாக கொண்டு வந்திருக்காய், ஸ்ரீ ரகும் இவாசக்தம், மிகவும் எளிமையாக்கி இருக்கிறாய் என்னை, எனது புகழ், எனது பெருமை, எனது ஆற்றல் அனைத்தும் உனது செய்கையினாலே மிகவும் குறைவுபட்டு போயிருக்கிறது. விமுக்தம் நிவமாயாதிகி, நான் கனைகளினாலே விடுபட்டவனாகி மறுபடியும் போரிட வேண்டும், எனக்கு தெரியாமல் நான் கனைகளினாலே வீழ்ந்திருந்த பிறகு மாம் அவஜ்ஞாய துர்புத்தே, அறிவியற்றவரே, இந்த தேரை இப்படி பின்னோக்கி ஓட்டி வந்திருக்கிறாயே, ஸ்வயா புத்தியா விஜேஷ்டரே, சுயமா உன்னுடைய புத்தி பிரகாரம் தேரோட்டி நான் சொன்னதை கேட்கணும், நீயா ஒரு முடிவு பண்ணி தேரை பின்னுக்கு இருந்து வந்துட்ட, என்ன நினைப்பா பாக்கிறவன்லாம் ராவணன் புறமதுகிட்டு ஓடினான் என்றல்லவா சொல்லுவார்கள். இதை நாம் தொடக்கே தீர வேண்டும். எத்தனை நாட்களாக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு புகழை சேர்த்தேனோ அத்தனை புகழையும் உன் ஒருவனுடைய செய்கையினால் பாழாக்கிவிட்டாய். இப்பொழுது எல்லோரும் என்னை பார்க்கும் பொழுது ஏராளமாக பார்ப்பார்கள், போர்க்களத்திலே திரும்பி ஓடிய தேரை உடையவன் தானே நீ, தேர் புறமுதுகிட்டு ஓடுறது என்பது அரசர்களுக்கு அவமானம். யசகா வீரியன்ஸ தேஜஸ் எனது புகழ், எனது வீரம் எல்லாவற்றையும் பழக்கி இருக்கிறாயே என்று தேரோட்டியை கடிந்து கொண்டான். நிவர்த்தையம் சீக்கிரம் போனது போகட்டும், உடனே தேர திருப்பு. யாவதே நோ பயிற்சி மேதி போகும், என்னுடைய எதிரே எதிரே வந்து என்னை கேள்வி கேட்பதற்கு முன்னால் போர்க்களத்துக்கு நான் சென்றே தீர வேண்டும் என்று வேகமாக பேசினான். தேரோட்டி நிதானமாக பதில் சொன்னான். தேரோட்டிக்கு என்று சில கடமைகள் உண்டு என்பதை தாங்கள் மறந்திருக்கிறீர்கள். வெறும் தேரையை மாத்திரம் ஓட்டுபவன் அல்ல தேரோட்டி, தேச காலோச விஞ்ஞயோ
எந்த தேசம் எந்த காலம் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் எந்த காலத்தில் எதிரிகளை நோக்கி பேரை செலுத்த வேண்டும் என்று அறிந்திருக்க வேண்டும். தேரை எப்படி செலுத்துவது என்ற இலக்கணம் தெரிந்திருக்க வேண்டும். தேரை எப்படி வளைத்து வளைத்து செய்ய வேண்டும் என்று இங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை தேரிலே இருக்கின்ற தனது அரசன் பலவீனமாகி வேதனைப்படுவானே ஆனால் அதற்கு தகுந்தாப்போ தேரை போர்க்களத்திலிருந்து திருப்ப வேண்டும். அவன் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது தேரை முன்னோக்கி செலுத்த வேண்டும். தேரை ஓட்டும் போது தேரை மாத்திரம் நாங்கள் பார்ப்பதில்லை, தேரிலே உட்கார்ந்து இருக்கின்ற எங்கள் தலைவன் இருக்கிறானே அவனையும் பார்க்கிறோம். அது ஒரு சாரதியின் கடமை. தலைநம் தலைநிமிடம் பூமைத்த அதே சமயத்தில் தேரை ஓட்டும் போது தரையை பார்க்க வேண்டும். நாங்கள் தலையிலே இருக்கின்ற சமதளமான இடங்கள், மேடுகள், பள்ளங்கள் இவைகளை எல்லாம் பார்க்க வேண்டும். சமானி விஷமானி சா தரை ஒரே மாதிரியா இருக்காது. சில இடங்களில் மேடு இருக்கும், சில இடங்களில் பள்ளம் இருக்கும். யுத்த காலம் போரிடும் காலம் இருக்கு, எது சரியான காலம், எந்த சமயத்தில கிட்ட போகலாம், எந்த சமயத்தில் விலகி இருக்க வேண்டும், இவைகளை எல்லாம் பரஸ்ய அந்தர தர்சனம் மற்றவருடைய நிலையை நன்றாக தெரிந்தவாக இருக்க வேண்டும். அவன் தான் தேரற்ற வேண்டும். எனவே நான் தேரை திருப்பி ஓட்டிக் கொண்டு வந்தேன் என்று சொன்னால் காரணம் என்ன தெரியுமா? உங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேரை திருப்பி வந்தேனே தவிர நமயாபேட்சையா வீராம் ராவண்ணே, நீங்கள் நினைப்பது போல நானாகவே என்னுடைய விருப்பப்படி தேரை திருப்பிக் கொண்டு வந்தேன் என்று நீங்கள் நினைப்பது தவறு. எஜமானிடத்திலே இருக்கின்ற விசுவாசத்தில் பற்று சிநேக பதியிட்டேன, தன்னுடைய அறுதலை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு பேரோட்டிக்கு இருக்கிறது என்ற மகாவிசுவாசத்தினால்தான் உங்கள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் மயா இதம் யத்து தம்பிகோ தேரை பின்னோக்கி ஓட்டி வந்திருக்கிறதே தவிர கேவலம் நான் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. எனவே இப்பொழுது நீங்கள் ஆணையிடுங்கள், மேலே ஓட்டுகிறேன். ரதம் சீக்கிரமம் சோதா, இப்பவே தேர வேகமா ஓட்டு. எங்க போனோம் தெரியுமா? ராகவாபிமுகம் குரு சக்கரவர்த்தி திருமகன் ராமன் எதிரே கொண்டு போய் தேரையை நிறுத்து. உருது கூறுகிறேன், நகத்ரா சமரே சத்ருனு, எதிரிகளை அழிக்காமல் போர்க்களத்திலிருந்து நான் திரும்ப போவதில்லை. எனவே எனது எதிரியாயிருக்கின்ற ராமனுக்கு நேராக கொண்டு போய் எனது தேரையை நிறுத்து என்று உத்தரவிடுகிறான். ராவணன் புறப்பட்டு வருகிறான். இந்த இடத்தில் ஆதித்ய ஹிரயம் என்ற ஒரு பகுதி வருகிறது. பல உபன்யாசர்கள் ஆதித்ய ஹிரயத்தை சொல்லுவதில்லை. இரண்டு விதமான அபிப்பிராயங்கள் உண்டு. அகத்தியர் சொன்னால் ராமன் கேட்டான் என்று வருகிறது. சக்கரவர்த்தி திருமகனுக்கு சொல்லுகின்ற அளவுக்கு அகத்தியர் தெரியவரா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். உண்மையிலேயே வால்மீகியுடைய எண்ணம் என்ன தெரியுமா? ஸ்ரீமத் ராமாயணத்திலே சூரியனை பற்றிய செய்திகள் வாசகர்களுக்கு தெரிய வேண்டும். சூரியனுடைய இதயம் இருக்கிறதே, அதை ராமாயணத்தை பாராயணம் பண்ணுகின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே 31 ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஆதித்ய ஹிரயமானது மற்றவர்களால் சரியாக சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த ஸ்லோகங்களை அர்த்தத்தோடு பார்க்கின்ற நிலையிலே நாம் இருக்கிறோம். உங்களது நண்பர்கள் வேண்டியவர்கள் நோய்வாய்ப்பட்டிருப்பார்களேயானால், மனம் துயரம் அடைந்திருப்பார்களேயானால், வேதனைப்படுவார்களேயானால், வாழ்க்கையிலே சமப்படுவார்களானால்,
அவர்கள் எல்லோரும் இந்த ஆதித்தேகரத்தை கேட்கும்படி செய்யுங்கள். சூரியன் ஒளி வந்து எப்படி பனி இல்லாமல் செய்யுமோ அப்படி வாழ்வுடைய துன்பம் இல்லாமல் போகும். அடியனுடைய ராமாயண உபன்யாசத்தை கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். அதற்காக நாளைய தினமும் அடுத்த நாளும் ஆதித்தேகரமானது முழுமையாக சேவிக்கப்படும், பொருளோடு சேவிக்கப்படும். எல்லோரும் கேட்டு சூரியனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக வேண்டும்.